Good morning, children. Today we are going to see the chapter of probability, exercise number 8.3. In the probabilities chapter is a very easy chapter. Okay. So in this chapter, we want to know first the introduction of this chapter. Random experiment. A random experiment is an experiment in which the set of all possible outcomes are known. Exact outcome is not known. Random experiment abina enna? Adhaadu or experiment pandrom. Adhu random ah irukonu abina. Adoda outcomes enna la possible ah irukum. Enna la possibility ana outcomes ah irukumo adhu first one. Seriya? Second one vandu exact ah idhu dhaan varum. Ippa nama vandu 2 coins throw pandrom. 1 coin nama throw pandrom. Throw pannumbodhu head dhaan varum abina nammalaal solla mudiyadhu. Seriya? Maybe tail கூட வரலாம் ஸோ ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா என்ன ஒரு காயினை நம்ம டாஸ் பண்ணும் போது ஒன் ஹெட் வரும் அப்படி இல்லைன்னா டெய்ல் வரும் ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ் நெக்ஸ்ட் செகண்ட் வந்து எக்ஸாக்ட் அவுட்கம்னா என்ன எக்ஸாக்டாக ஹெட் தான் வரும் டெய்ல் தான் வரும் வரும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது பேர் தான் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் ரேண்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுதான் நெக்ஸ்ட் சாம்பிள் ஸ்பேஸ் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் The set of all possible outcomes in a random experiment is called the sample space. It is generally denoted by S, that is cap. Okay, so sample space abina enna? Enna possible outcomes on the random experiment la, edala possible outcomes ho, adha vandu nama sample space abina enna solluvom. Seriya, next sample pointer. Each element of a sample space is called a sample pointer. So the sample space irukkira each element we can say that is sample point. Next is tree diagram. Tree diagram means the tree diagram allow us to see visually all possible outcomes of a random experiment. Each branch in a tree diagram represents a possible outcome. So tree diagram abina enna nammaloada oru random experiment la எதெல்லாம் பாசிபிள் அவுட்கம் ஸோ அது எல்லாமே நம்மளால அந்த ட்ரீ டயக்ராம்ல அட் அ டைம் வி கேன் சி ஒரு ட்ரீ டயக்ராம் ட்ரா பண்றோம் அப்படின்னா என்னெல்லாம் அதோட அவுட்கம்ஸோ அது எல்லாமே வந்து வி கேன் சி விஷுவலி நம்மளால நமக்கு வந்து தெரியணும் அதுதான் வந்து ட்ரீ டயக்ராம் ஸோ ஈச் பிரான்ச் அந்த பிரான்ச் ஒவ்வொரு பிரான்ச்சும் ட்ரீ டயக்ராம்ல எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா பாசிபிள் அவுட்கம்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுது ஓகே நெக்ஸ்ட் ஈவெண்ட் ஈவென்ட்னா வி ஆல்ரெடி நோ ஒரு ஈவெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸ்போர்ட்ஸ்லையோ இல்லை நம்ம கல்ச்சுரல்லையோ ஸோ ஈவெண்ட் அப்படின்றது ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் இன் ஈச் பாசிபிள் அவுட்கம் இஸ் கால்ட் அண்ட் ஈவெண்ட் ஸோ அந்த ஈச் பாசிபிள் அவுட்கம்ஸ் எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு ஈவெண்ட் அண்ட் ஈவெண்ட் வில் பி அ சப்செட் ஆஃப் அ சாம்பிள் ஸ்பேஸ் ஸோ ஒரு சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னா ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ் ஆர் சாம்பிள் ஸ்பேஸ் அதில் பர்டிகுலர் கண்டிஷனோட வர்றதுக்கு பேர் தான் ஈவெண்ட் ஸோ எக்ஸாம்பிள் கெட்டிங் டூ ஹெட் when we toss two coins is an event ipo or coin nam two coins toss pannumbodhu two head varadukana or possibility adha da vandu adha or event appdi solla enna condition kudukraangalo adukku peru da or event so or or experiment la namakku enna la event solraangalo adala nam vandu enna padanumna problem ah nam podanum trial performing an experiment ஒன்ஸ் இஸ் கால் தி ட்ரையல் நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ்லாம் பார்ப்போம் ட்ரையல் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நமக்கு அதான் பண்ணுவாங்க ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஃபஸ்ட்டு வந்து ட்ரையல் பார்க்கறது முன்னாடியே நம்ம செஞ்சு பார்க்குறோம் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்கறது அதுக்கு பேர் தான் வந்து ட்ரையல் பர்ஃபார்மிங் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்ஸ் இஸ் கால் தி ட்ரையல் ஒரே ஒரு தடவை முன்னாடி ட்ரையல் பார்ப்போம் சரியா அது அதை தான் வந்து நம்ம ட்ரையல் அப்படின்னு சொல்லுவோம் சரியா அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு பார்க்கறது So, elementary event. If an event E consists of only one outcome, then it is called an elementary event. So, elementary event அப்படின்றது ஒரே ஒரு அவுட்கம் மட்டும் வரணும் ஒன்லி ஒன் அவுட்கம் சரியா அந்த ஈவெண்ட்ல ஒரே ஒரு அவுட்கம் மட்டும் வர்றதுக்கு பேர் தான் எலிமெண்ட்ரி ஈவெண்ட் நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் த ஃபார்முலா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் தட் ஒன் இஸ் டினோட்டட் பை பி ஆஃப் இ ஓகேவா ஸோ பி ஆஃப் இ இஸ் ஈக்குவல் டு இ அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் ஓகே ஸோ நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் ஃபேவரபிள் டு அக்கரன்ஸ் ஆஃப் இ பை நம்பர் ஆஃப் ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ் ஸோ
ஒரே ஒரு காயினை டஸ் பண்றோம், ரெண்டுமே ஹெட்டா வரும் வருது வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஈவெண்ட் சொன்னோம் அப்படின்னா தட் இஸ் இம்பாசிபிள், சரியா? சோ அந்த மாதிரி இம்பாசிபிள் ஈவெண்ட் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் இம்பாசிபிள் ஈவெண்ட் வந்து ஜீரோ. Since E is a subset of S and MT is a subset of any set, so here 0 less than or equal to P, P of E less than or equal to 1. Therefore, the probability value always lies from 0 to 1. One probability of event, if we take it, that is how we have to do 0 to 1. If we solve it, we can see that 1 is 0 point something, 1 is 1. Okay? So this is the condition. The probability of value always lies from 0 to 1. Next, the complement event of E is E bar. Okay? So the complement event, E or the complement have been pathana E bar. Okay, wow. So either the formula on this P of E plus P of E bar is E equal to 1. Or event other the complement. Is there any add panamode? It's always 1. Okay. So இதை வந்து நம்ம பி ஆஃப் இ கேட்டாலும் பி ஆஃப் இ பார் கேட்டாலும் நம்ம ஒன்லேருந்து சப்ராக்ட் பண்ணி வி ஷுட் ஃபைண்ட் அவுட். ஓகே, ஸோ இதுதான் இதில் இருக்கிற ஃபார்முலாஸ்மா. நெக்ஸ்ட்டு வி ஆர் கோயிங் டு சீ த ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் ஆல்சோ வெரி சிம்பிள், எக்ஸசைஸ் 8.3. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், write a sample space for tossing 3 coins using tree diagram. So 3 coins நம்ம toss பண்ணும்போது sample space என்னலாம் வரும் இது வந்து write in the tree diagram. Okay, so solution, we have already seen that tree diagram means visually we can see all the possible outcomes, இல்லையா? So then when we toss 3 coins, the outcome will be what are the possible outcomes? That is, first one is இந்த பாசிபிள் அவுட்கம்ஸ் வந்து 3 காயின்ஸ் அப்படின்னு சொன்னனால அந்த 3 காயின்ஸை நம்ம ஸ்பிட் பண்ணி எழுதும், சரியா? ஹவு வி கேன் ஸ்பிட் அண்ட் ரைட், தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒரு ஹெட், சரியா? ஒரு ஹெட்ல இருந்து ஒரு ஹெட் ஒரு டெய்ல், நெக்ஸ்ட் இந்த ஹெட்ல இருந்து ஒரு ஹெட் ஒரு டைல். ஸோ ஹியர் ஆல்சோ ஃப்ரம் ஒன் டைல் ஒன் ஹெட் அண்ட் ஒன் டைல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரம் ஒன் டைல் that is again one head and one tail. Then from one head the possible outcome, that is again one head and tail. Here also one head and tail. Okay, so how we can write this? Here you can see that is head, head, head. Okay. So this is first one. Head, head, head. Next is second one is
head, head, tail. Okay, so head, head, tail. Next, head, tail, head. Head, tail, head. Next, head, tail, tail. So, in the branch, and in the start, I will tell you, so head, head, head. That's all. So, in the head, learn the next head, head, tail. அந்த மாதிரி தான் ஒவ்வொன்றுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், எதோட ஃபினிஷ் ஆகுதோ அதோட நம்ம ஃபினிஷ் பண்ணணும். ஹியர் ஆல்சோ த சேம் திங், ஹெட் டெயில் ஹெட் ஹெட் டெயில் ஹெட் ஹெட். தி நெக்ஸ்ட் ஒன் இஸ் டெயில் ஹெட் டெயில். நெக்ஸ்ட் த சேம் திங், டெயில் டெயில் ஹெட் டெயில் டெயில் ஹெட். நெக்ஸ்ட் டெயில் டெயில் டெயில். ஓகே, தீஸ் ஆர் த பாசிபிள் அவுட் கம். ஸோ த்ரீ டயக்ராம் ட்ரா பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு காயினை டாஸ் பண்ணும்போது ஹெட்டு டெயில். ஸோ அந்த நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம், அந்த ஹெட்லருந்து ஒரு ஹெட் அண்ட் டெயில். ஓகே, ஸோ அந்த பிரான்ச்சிலருந்து இன்னொரு ஹெட் அண்ட் டெயில். இந்த மாதிரி தான் இப்போ டூ பாயிண்ட்னா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஹெட் அண்ட் டெயில், நெக்ஸ்ட்டு அதுலேருந்து ஒரு ஹெட் டெயில், அதுலேருந்து ஒரு ஹெட் டெயில். இந்த மாதிரி தான் நம்ம ட்ரா பண்ணணும். ஓகே, ஸோ த சாம்பிள் ஸ்டேட் equal to, that is, what are the sample states? Head, 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 tail, head, 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 then head, head, tail, then head, tail, head, then head, tail, tail. Then here you can see in the second picture, that is tail, head, head. Then tail, head, tail. Then tail, tail, head. Then tail, tail, head. Okay. So these are the possible outcomes of this sample space. Okay. Next, write the sample space for selecting two balls from a bag containing six balls number 1 to 6. Okay, so my second question. So in the second question, write the sample space for selecting two balls from a bag containing six balls number from 1 to 6. So, ஒரு bagல six balls இருக்கு, number வந்து 1, 2, 3, 4, 5, 6 வரைக்கும் இருக்கு. சரியா, இந்த number 1 to 6ல நம்ம வந்து two balls எடுக்கிறதுக்கான sample space here we are going to write. So, from bag, ஒரு bagல six balls இருக்கு. So, அந்த six ballsயே நம்ம first tree diagramல first branchல போட்டுக்கோம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பால் வந்து ஒன் அப்படின்னா நம்பர் ஒன் அப்படின்னா செகண்ட் பாலும் மேபி ஒன்னாக இருக்கலாம், இல்லை ஃபர்ஸ்ட் பால் ஒன்று செகண்ட் பால் டூவாக இருக்கலாம், ஃபர்ஸ்ட் பால் ஒன்று செகண்ட் பால் த்ரீயாக இருக்கலாம், ஒன் ஃபோர் ஒன் ஃபைவ் ஒன் சிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வேறு என்னெல்லாம் சான்சஸ், ஃபர்ஸ்ட் பால் வந்து டூவாக இருக்கலாம், செகண்ட் பால் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ். ஃபர்ஸ்ட் பால் இஸ் த்ரீ, த செகண்ட் பால் மேபி ஒன் டூ 3, 4, 5, 6. First ball is 4. The second ball is maybe 1, 2, 3, 4, 5, 6. Okay. The first ball is 5 means the second ball may be 1, 2, 3, 4, 5, 6. First ball may be 6. The second ball may be 1, 2, 3, 4, 5, 6. Okay, wow. So this are the possibilities. Okay, so next we are going to write a sample space of this problem. Okay, so the sample space S is equal to, on the whole bracket, so first one is 1, 1. 1, 2, 1, 3, 1, 4,
1, 5, 1, 6. Okay. The second one? 2, 1, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6. Next, 3, 1, 3, 2, 3, 3, 4, 3, 5, 3, 6. Okay. Next, 4, 1, 4, 2, 4, 3, 4, 5, 6. Next, 5, 1, 5, 2, 5, 3, 5, 4, 5, 5. Next, 6, 1, 6, 2, 6, 3, 6, 4, 6, 5, 6. So, on the whole bracket order, we will finish. Okay, wow. So, in the 2 balls, we have 6 balls, number 6 level, we have any 2 balls, and we have possible outcomes. Okay, next, third problem. The third problem is, if A is an event of a random experiment such that what they have given? Given P of A is P of A bar is equal to 70:15. And NFS is equal to 614. This is also they have given. Okay. So, next. Find P of A bar, the second division N of A. Here we are going to find out two things. Okay. One is find P of A bar, the second division N of A also. So here what they have given now, P of A is to P of A bar is equal to 17:15. The ratio means that how can we write P of A divided by P of A bar is equal to 17:15, right? So P of A divided by, if the same thing is same, we can do the problem. So here we already know P of A bar is equal to 1 minus P of A. 1 minus abhinama avano, P of A minus 1 abhin varakudal. P of A bar on sari, P of A bar on sari, that is subtract from 1. Okay. So this is the formula. So P of A divided by P of A bar, instead of P of A bar, here we are going to write 1 minus P of A is equal to 17:15. Okay, so next do the cross multiplication. 15 P of A is equal to 17 minus 17 P of A. So come to the bring that 17 P of A to the left hand side. So that is 15 P of A plus 17 P of A is equal to 17. Okay. So here 15 plus 17 P of A, that is 32 P of A is equal to 17. Next, P of A is equal to 17:32. But here they are asking the question P of A bar. Okay. So P of A bar is equal to 1 minus P of A. That is the formula. So 1 minus 17:32. Take the LCM. So 32
minus 17 by 32. That is P of A bar B equal to 15 by 32. Okay. So next, they are asking N of A also. So that is P of A is equal to N of A by N of A. So N of A, we don't know that value. But N of A by N of S, that is P of A answer is 17 by 32. Okay, P of A is equal to 17 by 32. So that is N of A by N of S. So N of S is 32 means N of A is 17. So P of A வந்து நம்ம N of A value வந்து நம்ம find out பண்ணிருக்கோம். N of A வந்து 17. Okay. So next, problem number 4. A coin is tossed at right. What is the probability of getting two consecutive tails? So, ஒரு coin வந்து நம்ம toss பண்றோம். A coin is tossed at right அப்படினா ஒரு coin நம்ம 3 times toss பண்ணும்போது two consecutive tails இருக்கிறதுக்கான possibility என்ன? சரியா? So, அது வந்து நம்ம probability ஆ here we are going to write. So, the sample case. Sample space. ஒரு காயினை நம்ம 3 டைம் டாஸ் பண்ண முடியல இல்லையா? சோ அப்ப நம்ம 3 காயினை டாஸ் பண்றதுக்கான என்ன பாசிபிலிட்டிஸோ அந்த சாம்பிள் ஸ்பேஸ் தான் இங்க வரும். சரியா? சோ நம்பர் ஆஃப் பாயிண்ட் இன் த சாம்பிள் ஸ்பேஸ் எத்தனை இருக்குன்னா 8 இருக்கு. சரியா? எத்தனை எலமெண்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம், 8 இருக்கு. ஸோ என் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 8. ஸோ இந்த ஏ பி த இதுதான் வந்து ஈவெண்ட். ஒரு 3 கன்சிக்யூட்டிவ் டென்ஸாக இருக்கிறத வந்து, அதாவது ஈவெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து என்ன நமக்கு கண்டிஷன் கொடுக்குறாங்களோ, எதுக்கான பாசிபிலிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதுதான் வந்து ஈவெண்ட். நம்ம அதை வந்து ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் ஒரு நேம் கொடுக்குறோம். ஸோ இங்கே வந்து ஏ அப்படி நேம் கொடுத்துருக்கோம். At A be the event of getting two consecutive tails. Okay, what consecutive tails are you going to know? அடுத்தடுத்து வரும் டெய்ல்ஸ் வந்து அடுத்தடுத்து இருக்கும். சரியா? So let A is equal to, here we can choose. So consecutive tails engana irutha abdi namu paathona, here we can see consecutive tails. Okay, so consecutive tails here, this one is consecutive tails. Next, இந்த டைல வந்து வி கேனாட் சூஸ், கன்சிக்யூட்டிவ்னா அடுத்தடுத்து இருக்கும். சரியா? ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கன்சிக்யூட்டிவ் டூ டேஸ். ஸோ நெக்ஸ்ட் ஹியர் ஆல்சோ வி கேன் சி கன்சிக்யூட்டிவ் டூ டேஸ். ஸோ கன்சிக்யூட்டிவ் டூ டேஸ் அல்லங்க 3 டேஸ் இருக்கே மேம் அப்படின்னா, கன்சிக்யூட்டிவாக இருக்கிற 2 டேஸ் அதுக்கப்புறம் ஹெட்டாக இருக்கலாம், இல்லை டெய்லாக கூட இருக்கலாம். சரியா? அந்த டெய்ல்ஸ் வந்து கன்சிக்யூட்டிவாக இருக்கணும். சரியா? ஸோ இது லாஸ்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை ஃபஸ்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை த்ரீயுமே வந்து டெய்லாக இருந்தால் கூட அதுவும் கன்சிக்யூட்டிவ் டூ டேஸ் வந்து அடுத்தடுத்து இருக்கு. சரியா? ஸோ ஹியர் வி கேன் சூஸ் தி 3. ஸோ தட் இஸ் ஹெச் டெய்ல் 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 ஹெச் டெய்ல் டெய்ல் ஹெச். ஓகே. ஸோ ஹியர் இதுக்கு வந்து என் ஆஃப் ஏ அப்படின்னு நம்ம எழுதுறோம். என் ஆஃப் ஏ வந்து நம்பர் ஆஃப் எலமெண்ட் இஸ் ஈவெண்ட் ஏ. ஸோ எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 3. ஓகே.
So here P of A is equal to N of A by N of A. So that is N of A is equal to 3, N of S is equal to 8. Okay. So P of A is equal to 3 by 8. P of A is equal to 3 by 8. Okay. Come to the problem number 5. At a fair, cart bearing numbers 1 to 1000, one number on one card are put in a box. That means, cart is 1 to 1000 and the one card is one number and the box full. Each player selects one card at random. So, each player selects one card at random and that card is not replaced. So, over a player on the card is one card. And the card vandhu is not replaced. Thirupi vekka mal. And the card eduthra appa 1000 cards irukku. Or card eduthuta remaining 999 kulla dhaan next card select pananum. If the selected card has a perfect square number greater than 500. So select pandra card eppadi irukkum appadina or square number a irukkanum. Then greater than 500 a irukkanum. The player wins the prize. Appo oruthar win pananum appadina and the card eppadi irukkanum. Adu vandhu 500 above 500 ku mela irukkanum. Plus, that is a perfect square number. What is the probability that the first player wins the prize, the second player wins the prize? So, first player on the card is a card. So, that is 500 or square number. And the second player is a chance. That is 1000 or card is a first winner. So, second player is 999 cards. That is the card select the possibility. This is the problem. So solution. So number of cards here 1000, isn't it? So the sample space. Sample space is equal to 1, 2, 3, 4 up to 1000. 1000 cards irukanaala avangalukku sample space enna appdi paathina 1 லிருந்து 1000 வரைக்கும் ஓகேவா அது சாம்பிள் ஸ்பேஸ் சோ n of s 1 to 1000 இருக்கலால n of s is equal to 1000 ஓகே நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து ஃபர்ஸ்ட் பிளேயர் வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன சோ லெட் a be the event of selecting square number greater than 500 so 500 க்கு மேல ஸ்கொயர் நம்பரா இருக்கும் a is equal to so 500 க்கு மேல அப்படினு பார்த்தோம்னா 20 ஸ்கொயர் 400 so 21 ஸ்கொயர் next 22 ஸ்கொயர் next 23 ஸ்கொயர்னா 529 ஓகேவா so here 23 ஸ்கொயர் is equal to 529 24 ஸ்கொயர் is equal to that is 576 next 27 square is equal to 729 28 square is equal to 784 29 square is equal to 841 30 square is equal to 900 next 31 square is equal to
Okay, so n of a is here 9 by n of s is 1000. So 9 by 1000. So the probability of the first player. Wins prize is equal to 9 by 1000. Okay, next the second one is the second player wins the prize. Okay, if the first player has won, first player win money taangana seriya, so first player vandu win பண்ணிட்டாங்க, win பண்றதுக்கான பாசிபிலிட்டி தான் 9 by 1000. அப்போ அவங்க win பண்ணிட்டாங்க அப்படினா டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் எத்தனை ஆயிரும்? 1000 ல இருந்து 999 ஆயிரும் இல்லையா? சோ 999 கார்டுல ஒரு கார்டு சூஸ் பண்றாங்க. அவங்களும் win பண்ணணும். அப்ப win பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படினு பார்த்தீனா நமக்கு n of a வந்து 9 இல்லையா? இந்த 9 கார்டுக்குள்ள ஏதாவது ஒரு கார்டு எடுத்தா தான் ஃபர்ஸ்ட் பிளேயர் வின். சோ அவங்களுக்கு எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படினு பார்த்தா 9 by 1000. அதே செகண்ட் பிளேயர் அப்படின்னு போது ஃபர்ஸ்ட் கார்டு எடுத்துட்டாங்க இல்லையா, அவங்க வின் பண்ணிட்டாங்க. அப்போ ரிமைனிங் உள்ள கார்டு 999 அப்போ ஒரு கார்டு போச்சுன்னா, ஏன்னா அந்த 9 கார்ட்ஸ்ல ஒன்று எடுத்தனால தான் அவங்க வின். அப்போ அது என்னவாயிருக்கும்? 8 ஆயிருக்கும். டோட்டல்லையும் ரெடியூஸ் ஆகணும் செலக்ட் பண்ணுற அந்த ப்ராபபிலிட்டி, அதாவது ஏன்ற ஈவெண்ட் இருக்குல்ல, ஸோ அதுலேருந்து அந்த 9 கார்ட்ஸ்லேருந்து ஒரு கார்டு எடுத்தனால அது டோட்டல்லையும் ரெடியூஸ் ஆகும், அவங்க வின் பண்ணிருக்கனால அந்த ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்லேருந்து ரெடியூஸ் ஆகும் சரியா. ஸோ இட்ஸ் த first player, wins, the number is 1000 for the second player. Second player. So here, that is n of a is equal to 8 and n of s is equal to 999. Okay, so on the card எடுத்தனால அவங்க வின் பண்ணி அந்த கார்டை எடுத்துட்டாங்க. ஸோ அது டோட்டலே ரெடியூஸ் ஆகும், அதாவது வின் பண்ணுறதுக்குரிய கார் எத்தனை 9 கார்ட்ஸ் இருக்குது அதுலேருந்து அவங்க ரெடியூஸ் ஆகும். ஸோ அந்த கார்டை வந்து நம்ம எக்ஸ்க்ளூ பண்ணிடுறோம், அந்த கார்டை விட்டுடுறோம். ஓகே, ஸோ என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் இஸ் ஈக்குவல் டு 8 பை 999. ஸோ த ப்ராபபிலிட்டி ஆஃப்
second layer in the trial. Equal to 8/9. Okay. Thank you so much.